காந்தமலை ஜோதியே சரணமையப்பா, கற்பூர பரிமள பிரியனே சரணமையப்பா, ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா. ஐயப்பனுடைய மகர ஜோதியினுடைய தத்துவார்த்தம் மூலம் என்னவென்றால், அவர் பொம்பைக்கரையிலே பிறந்து பந்தல நாட்டிலே வளர்ந்து வாழ்ந்து எல்லா நல்லவைகளெல்லாம் செய்து நிறைவாக அவர் காந்தமலையிலே 18 படி அமைத்து அதன் மேலே செந்முத்துரையோடு வருகின்ற பக்தர்களெல்லாம் நல்லாசி தர அமர்வதாக தாய் தந்தையிடம் சொல்லி அவர் செல்லுகின்றார். அப்பொழுது தாய் தந்தை அவர்கள், இவ்வளவு நாட்கள் உன்னை வளர்த்து ஆளாக்கி இப்பொழுது எங்களுக்கு எப்படி பிரிவு தாங்க முடியவில்லை என்று அவர்கள் மனம் வருந்திய போது, குருமார்களெல்லாம் புடைசூழ பந்தனா நாட்டு பக்தர்களெல்லாம் உடன் இருக்க ஐயப்பன் ஒன்று உறுதி அளிக்கின்றார், நான் அங்கே சென்று அமர்ந்தாலும் ஒவ்வொரு மகர மாதம், அதாவது நமக்கு தை மாதம் தமிழகத்திலே அவர்களுக்கு மகர மாதம், அந்த மகர மாதம் 1 நாள் அந்த மகர ரவி வருகின்ற அந்த நேரத்திலே நான் ஆகாயத்திலே உங்களுக்கு நட்சத்திர வடிவமாக தாய் தந்தையாக உங்களுக்கு அடியேன் காட்சி தருவேன். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் நான் மகனாகவே காட்சியளிப்பேன். பக்தருக்கெல்லாம் நான் அங்கே ஜோதியாக அருள்பாலிப்பேன் என்று சொல்லி மறைந்தார்கள். அந்த ஐயப்பனுடைய வழிபாடுதான் அந்த மகர மாதத்திலே அங்கே காந்தமலையிலே பக்தர் கோடிக்கணக்கான பக்தர் சரணகோஷமிட அங்கே அந்த ஜோதி தரிசனம். ஆனால் நிறைய பக்தர்கள் அன்பர்கள் அது ஜோதி அல்ல, அது செயற்கை என்று சொல்லுகின்றார்கள். அதிலே உள்கருத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏறத்தாழ அந்த காந்தமலை உச்சியிலே இருந்து குறைந்தது ஒரு 100 அடிக்கு மேல் அந்த மகர நட்சத்திரம் தோன்றும். அது செயற்கை அல்ல, அது இயற்கை மட்டுமல்ல, விஞ்ஞான கோலத்திலே பார்த்தாலும் அந்த மகர மாதம் 1 நாள் மட்டும்தான் அங்கே அந்த நட்சத்திரம் ஐயப்பன் தெரிவார். முதல் நாளும் கிடையாது, அடுத்த நாளும் அந்த நட்சத்திரம் தோன்றுவதில்லை. அந்த ஒரே நாள் அவர் சொல்லிய வாக்குக்காக அந்த நட்சத்திரம் ஆகாயத்திலே தோன்றும். அந்த தோன்றும் போது ஆகாயத்தில் எந்த நட்சத்திரமும் ஒளி இருக்காது, அது அப்படியே சுடராக தோன்றும். அது தோன்றிய உடனே இங்கே திருவாபரண அணிந்து ஒரு வேட்டு வைப்பார்கள். அப்பொழுது மலை உச்சியிலே இருந்து அந்த மகர ஜோதி என்று நாம் சொல்லுகிறதே, அதை கேரளாவிலே மகர விளக்கு என்பார்கள். அந்த ஜோதி அப்படியே காந்தமலை உச்சியிலே தெரியும். அது ஏறத்தாழ ஒரு 5 நிமிடம் 8 நிமிடம் இப்படி தெரியும். அதில் இன்றொன்று மூலம் என்னவென்றால், சபரிமலைக்கு நிறைய வருடங்கள் செல்லுகின்ற பெரிய குருநாதர்களுக்கெல்லாம் அதனுடைய ஈடுபாட்டில் இருக்கிறவர்களுக்கு உன்னிப்பாக பார்த்தால் கீழே இருக்கின்ற அந்த ஜோதிக்கும் உச்சியிலே இருக்கின்ற அந்த மகர நட்சத்திரத்திற்கும் இடையிலே ஒரு ஜுவாலை ஜோதிமயமாக அப்படி தோன்றி மறையும். அந்த ஜோதி எல்லோர் கண்ணுக்கும் தெரிவது இல்லை. அடியேன் சென்ற 3 வருடத்திலே ஒரே ஒரு முறை ஒரு குருநாதர் சொல்லியதால் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த ஜோதி அப்படி தோன்றி கன்சிபிட்ட மாதிரி மறைந்துவிட்டன. ஆனால் நட்சத்திரம் நேரமாக மாக அது அப்புறம் எல்லா நட்சத்திரங்களும் ஆகாயத்திலே தோன்றியவுடனே அந்த மகர நட்சத்திரம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. இங்கே அந்த மகர ஜோதியும் நிறைவு பெறுகிறது. அந்த நேரத்திலே கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா, காந்தமலை ஜோதியே சரணமையப்பா, கற்பூர பரிமள பிரியனே சரணமையப்பா என்று விண்ணதிர அங்கே எல்லா பக்தர்களும் ஐயப்பனை வழிபட்டு அவர்கள் சகல சௌபாக்கியம் பெற்று நலமோடு நலமாக வாழ எல்லாம் வல்ல அந்த சத்தியமான பொண்ணு 18 படியில் வாழுகின்ற சபரிகிரீசன் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கொடுத்துள்ள வேண்டுமாய் அடியேன் பிரார்த்திக்கின்றேன்.